வணக்கம். இப்ப வந்து வாட்டர் டேங்க் லோ லெவல் அலாரம் வயரிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து ஒரு என்ஓ புஷ் பட்டன் ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து அலாரம் வந்துச்சுன்னா ரீசெட் பண்ணுறதுக்காக. ஒரு 230 வோல்ட் ரிலே ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு 230 வோல்ட் பசர் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு ஃப்ளோர் சுவிட்ச் ஒன்று எடுத்திருக்கேன். இதை வச்சு வயரிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரேக்கர்லேருந்து ஒரு நியூட்ரல் அவுட் எடுத்துகிட்டு வந்து ரிலேவோட A2 கனெக்ட் பண்ணிக்கிங்க. ரிலேவோட A2 கனெக்ட் பண்ணிட்டு அடுத்ததாக வந்து ஃப்ளோட் சுவிட்சியோட காமனை வந்து பிரேக்கரில் வந்து பிரேக்கரோட அவுட்டில் கனெக்ட் பண்ணிக்கிங்க பேஸு. அடுத்ததாக வந்து ஃப்ளோட் சுவிட்சியோட NC பாயிண்ட் வந்து ரிலேவோட காமனில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ரிலேவோட காமனில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதோட அவுட்டிலருந்து ரிலேவோட அவுட்டு NC-லேருந்து ஒரு அவுட்டு எடுத்துகிட்டு வந்து ரிலேவோட NC-லேருந்து ஒரு அவுட்டு எடுத்துகிட்டு வந்து பசர் சவுண்டுக்கு வந்து பேஸ் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ப்ளஸில் கனெக்ட் பண்ணிக்கிங்க பேஸு. அடுத்ததாக வந்து பிரேக்கர்லேருந்து ஒரு நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து பசருக்கு வந்து செகண்ட் டெர்மினலுக்கு வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து இப்போ பசர் சவுண்டு வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அலாரம் அடிச்சுன்னா அதை ரீசெட் பண்ணுறதுக்காக வயரிங் பண்ணணும். அதுக்கு வந்து பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் எடுத்துக்கிறேன். பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் எடுத்துகிட்டு வந்து என்ஓ புஷ் பட்டனுக்கு இன்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். என்ஓ புஷ் பட்டனில் இன்புட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதோட அவுட்டிலருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு வந்து என்ஓ புஷ் பட்டன்லேருந்து அவுட்டிலருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு வந்து ரிலேவோட A1 கனெக்ட் பண்ணிக்கிங்க. ரிலேவோட A1. அடுத்ததாக வந்து ரிலேவோட A1 காமனுக்கும் லூப் பண்ணிக்கிங்க. இது வந்து ஹோல்டிங் பண்ணுறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா ரிலேவோட A1 காமனுக்கும் லூப் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து ரிலேவோட NO-லருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு வந்து ரிலேவோட என்ஓ பாயிண்ட்லேருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு வந்து என்ஓ புஷ் பட்டனோட இன்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது வந்து ரிலே வந்து ஹோல்டிங் பண்ணுறதுக்காக அந்த வயரிங்க. இப்போ வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பிரேக்கர் ஆன் பண்ணிக்கிறேன். பவரை இப்போ வந்து டேங்கில் வந்து டேங்க் ஃபுல் ஆயிடுச்சுன்னா இந்த ஃப்ளோட் சுவிட்ச் இப்படி தான் மேலே வந்து நிற்கும். அதே மாதிரி டேங்க் வந்து லோ லெவலில் இருக்குன்னா கீழே போயிடும் ஃப்ளோட் சுவிட்ச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.